سبحانك ربي سبحانك سبحانك ما أعظم شانك سبحانك ربي سبحانك سبحانك ما أعظم شانك ندعوك ونرجو غفرانك سبحانك ربي سبحانك سبحانك الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلا ملا الله جل شأنه تعالى ويبخلد அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த மஸ்ஜிதிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏதாவது ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிகளில் ஏதாவது ஒரு பள்ளியிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்தை படிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்கீனா என்கிற அமைதி இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கிற அருள் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த சபையில் இருக்கின்றவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த நான்கு பாக்கியங்களும் நம் மீது உண்டாவதற்காக அல்லாஹ் அருள் புரிவானாக என வேண்டியவனாக இந்த உரைக்கு வருகிறேன். அன்பின் சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அற்புதங்கள் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். எல்லா நபிமார்களும் தங்களுடைய நபித்துவத்தை நிரூபிக்கும் முகமாக அல்லாஹ்வினுடைய அனுமதி பிரகாரம் சில அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். இந்த அற்புதங்களை அவர்கள் சுயமாக செய்தார்களா என்று கேட்டால், சுயமாக அவர்கள் செய்தது கிடையாது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அற்புதத்தை கொடுத்துவிட்டு அதற்கான அதிகாரம், அதற்கான வல்லமை தன் கையில் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுலைமான் நபிக்கு அல்லாஹு தஆலா ஜிங்களை வசப்படுத்தி கொடுத்தான். அதை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, நான் தான் சுலைமானுக்கு ஜின்னை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனது ஆற்றலால் வசப்படுத்தி கொள்ளவில்லை. அவருக்கு காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், காற்றிலே பறப்பார்கள். ஆனால் அதையும் அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், சுலைமான் நபி தனது ஆற்றலால் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லாமல், சஹர்னா லஹு, காற்றை நாம் தான் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக எந்த நபி எந்த அற்புதத்தை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய ஆற்றலின் பிரகாரம், அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் நடந்தது என்கிற ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரா காஃபிர் 78 வசனத்தில் சொல்கிறான், வமா கான லி ரசூலின் ஐ யாத்திய பி ஆயத்தின் இல்லா பிஇத்னில்லாஹ், எந்த ஒரு இறை தூதரும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது என அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள், மறைவான செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே மறைவான விஷயங்களை தெரியாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு காட்டுகிறான். எதை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானோ அதை அவர்கள் சொல்லுவார்கள். இதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், காபிர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அற்புதங்கள் செய்து காட்டுமாறு சொல்லியிருக்கிறார்கள். காபிர்கள் கேட்கின்ற போதெல்லாம் அற்புதங்களை காட்டுகின்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை. அப்படி காட்டுவதை அவர்கள் தவிர்த்தும் வந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே காபிர்கள் கேட்கக்கூடிய அற்புதங்களை பாருங்கள். 17 அத்தியாயத்தின் 90, 91, 93 வசனங்களிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. வக்காலு லன் ஓமினலக ஹத்தா தஃப்ஜூரலனா மினல் அருளி என்பு ஆ, உம்மை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த பாலைவன பூமியிலே ஒரு நீர் ஊற்றை பீரிட்டு வரச் செய்ய வேண்டும். அவ் தக்குனலக்க ஜன்னத்தும் மின் நகினின் வ இனபின் வ துஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தஃப்ஜீரா, அல்லது உங்களுக்கு ஈச்சமர தோட்டங்களும் முந்திரி தோட்டங்களும் இருக்க வேண்டும், அதற்கிடையே ஆறுகள் ஓட வேண்டும். அப்படி இருந்தால் உங்களை நாங்கள் நபி என்று நம்புவோம். அவ் துஸ்கித சமா கமா ஜாம்த அலைனா கிசபன், அல்லது வானத்தின் ஒரு பகுதியை எங்கள் மீது இடிந்து விழச் செய்யுங்கள், நீங்கள் தான் எங்களோட நம்பாட்டி அழிவு வரும் என்று சொல்கிறீங்களே அப்படின்னா வானத்தின் ஒரு பகுதியை இடிந்து விழச் செய்யுங்கள். அவ் தத்திய பில்லாய் வல் மலாய்கத்தி கபீலா, அல்லது அல்லாவையும் மலக்குமார்களையும் டிரெக்டாக நேருக்கு நேராக கொண்டு வந்து காட்டுங்க,
இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களை நம்புவோம். அவ் யகூனலக்க பைத்தும் மின் ஜுஹுருபின், அல்லது உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வீடு இருக்குமாக இருந்தால் ஓ இவர் நபியாக இருப்பலாம் என்று நாங்கள் நம்பலாம். அவ் தர்கா பிஸ்ஸமாயி, அல்லது எங்களுடைய கண்முன்னால் நீங்கள் வானத்துக்கு போக வேண்டும். வலன் ஒம்பினலி ருக்கியக்க ஹத்தா துணஜில் அலைனா கிதாபன் நக்ராஹு, நீங்கள் அப்படியே வானத்துக்கு போய்த்து வந்து எங்களுக்கு வேதத்தை சொன்னால் நாங்கள் நம்ப மாட்டோம். மேலே எங்கள் கண்முன்னால் மேலே போய் அங்கிருந்து ஒரு கிதாபை கொண்டு வந்து ஒரு வேதத்தை கொண்டு வந்து நாங்கள் அதை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் நபி என்று நாங்கள் நம்புவோம் என்று இவ்வளவும் கேட்குறாங்க. இதில் ஏதாவது ஒன்றை செய்யுங்க, உங்களுக்கு தங்கத்தால் ஒரு வீடு இருக்கணும், அல்லது இந்த பாலைவனத்தில் ஒரு நீரூட்ட வர செய்யுங்க, அல்லது உங்களுக்கு ஒரு தோட்டம், முந்திரி தோட்டம், ஈச்சந்தோட்டம் என்று அதுக்குள்ளே ஆறுகள் ஓடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும், அல்லது எங்களுடைய கண் முன்னால் நீங்கள் வானத்துக்கு போய்த்து கங்கிருந்து கையிலிருந்து ஒரு கிதாபை தூக்கிட்டு வாங்க. இப்படியெல்லாம் கேட்கின்ற போது நபி அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் பரிசுத்தமானவன், ஹல் குன்து இல்லா பசரன் ரசூலா, நான் ஒரு மனிதனாகவும் ரசூலாகவும் இருக்கிறேன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் என்ன மனிதன் என்று சொல்கிறேன், ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை தான் நீங்கள் என்கிட்ட பார்க்கலாம். ஆனால் அல்லாட்ட இருந்து எனக்கு வகி வருகிறது, அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கள் கேட்ட எந்த அற்புதத்தையும் காட்டவில்லை. கண்ணியத்துக்குரிய சொல்லே, இது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பினால் ஏற்பட்ட ஒரு நிலைப்பாடு தான். ஏனென்றால் எந்த ஒரு இறை தூதரிடத்திலும் காவிர்கள் பெரிய அற்புதத்தை கேட்டு அந்த அற்புதத்தை கொடுத்ததுக்கு பிறகும் அந்த மக்கள் மறுப்பார்கள் என்றால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே காவிர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், வானத்திலிருந்து எங்களுக்கு உணவு வேண்டும் என்று. அல்லாஹ் தஆலா என்ன பதில் சொன்னான் தெரியுமா? உணவை தருவேன், அதற்கு பிறகும் நீங்கள் நிராகரித்தீர்கள் என்றால் உலகத்தில் யாரையும் தண்டிக்காத விதத்தில் உங்களை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதங்களை பார்த்து தான் நீங்கள் நம்பணும்னா வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க இதெல்லாம் என்னால் முடிஞ்சது கிடையாது, அல்லாஹ் எனக்கு எப்போ எதை செய்ய சொல்கிறானோ அதுதான் என்னால் முடியும் என்கிறதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சோர்களே, இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை நிரூபிக்கும் முகமாகவும் தன்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய விதத்திலும் பல்வேறுபட்ட அற்புதங்களை அவருடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார்கள். சில அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களை ஒவ்வொன்றாக தொகுத்து சுமார் 300 வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சின்னதும் பெரிதுமாக மூஜிசாக்கள், அற்புதங்கள் பலது நடந்திருப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதங்களில் சிலதை நான் இந்த இடத்திலே சுருக்கமாக சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன். முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அற்புதங்களை கொடுப்பான், அவருடைய அற்புதம் அவருடைய வாழ்நாளோடு முடிந்துவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவி குருடர்களை குணமாக்கினார்கள், குஷ்டரோகியை குணமாக்கினார்கள். இப்போதும் அறிவிப்பார்கள், இயேசு ஜீவிக்கிறார், குஷ்டரோகியை குணப்படுத்துகிறோம், குருடரை பார்வையடைய செய்கிறோம் என்று. ஏமாற்று வேலை தான் செய்வார்களே தவிர இந்த குணப்படுத்துதல் அங்கு நடப்பது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடி அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அதை போட்டால் பாம்பா போச்சுது, அந்த தடியால் அடித்த நேரத்தில் கடல் ரெண்டாக பிளந்துச்சு, அந்த தடியால் அடித்த நேரத்தில் ஒரு கல்லில் இருந்து 12 நீரூட்டுகள் பீரிட்டு வந்ததுன்னெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த தடி ஒன்று இருக்குதா, அதை வச்சு அதில் ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அற்புதம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அற்புதத்தை கொடுத்தான், அந்த அற்புதங்கள் அந்தந்த நபிமார்களுடைய வாழ்நாளோடு முடிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு அற்புதத்தை தந்தான், அது நிலையானது, நீடித்தது, உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம், அதுதான் குர்ஆன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களுடைய கையிலே சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அற்புதமாக சொல்கிறார்கள். அன்பின் சகோதரர்களே, நாம் இந்த அற்புதம் என்று சொல்லக்கூடிய வாசகத்துக்கு பகரமாக அரபியிலே மூஜிசா என்கிற வாசகம் தான் பயன்படுத்தப்படும். மூஜிசா என்றால் இவரால் மாத்திரம் முடியக்கூடியது, வேறு யாராலும் செய்ய முடியாதது என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அஜிஸ் என்று சொல்வோம், ஏழாமைக்கு அஜிஸ் என்று சொல்வோம். ஆஜிஸ் என்று சொன்னால் ஏழாதால் என்கிற அர்த்தம். இங்கு அதாவது அல்லாஹ் தஆலா நபியவர்களுக்கு கொடுத்த பெரிய மூஜிசா குர்ஆன். ஏன் குர்ஆன் மூஜிசா என்று சொன்னால், இதை போன்ற ஒன்றை முழு உலகமும் சேர்ந்தாலும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் தஆலா சவால் விடுகிறார். இங்குந்தும் பி ரைபி மிம்மா நசல்னால் அப்தினா, என்னது இது அடியார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய இந்த குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் இதை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்க, இல்லம் தஃபலு, நீங்கள் செய்யாவிட்டால் ஃப
Palanta Folu, Seyavitalinga Pechik, Angra Angula, Seya Muriadi, Patakunara Lativa Kudu and Naswal Hijara, Manila Glaim, Katkalayim, Allah Veragala Porakudia, Naragate, Payendu Hulangal, and Allah Tara Saval Vedrat, and the Saval Muriadika Padamal, Ulava Maliravarik, Muriadika Padamal, Irkum and Badum, Kuran and Rukusulher, Ahidur Miria, Mujisava Hirkur, Adamatra Milamil, the Kuran Uriya Ulada Kamilkrade. அது ஒரு பெரிய மூஜிசாவாக இருக்குது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சுருக்கமாக ஒன்றரை செய்திகளை உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த உலகம் இந்த எப்படி தோன்றியது என்பது சம்பந்தமாக ஒரு 50 60 வருடங்களுக்கு முன்னால தான் ஒரு கொள்கை உருவாகுது இந்த வானம் பூமி எல்லாமே ஒன்று ஒரு கோள்களாக இருந்து சூரியனுடைய வேகமாக சுழற்சியின் போது ஒரு வெடிப்பு ஒன்று ஏற்பட்டு செதறித்தான் இந்த பூமி ஏனே கோள்கள் உருவானது என்கிற ஒரு கொள்கை உருவானது இதற்கு பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்லி சொல்வார்கள் கோடான கோடி வருடங்களுக்கு முன்னால நடந்ததாக நம்பப்படுகிறது விஞ்ஞானத்தில் உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்தியாகுது வானம் பூமி எல்லாம் ஒன்றா இருந்து பிறகுதான் பிரிஞ்சது என்கிறது Al Kurwan Allah Utala, Irvatiura, Atiat in Upala Vasanat Sulharan, Avalam Yaraladina Kaparuk, in the Kabirical Sindhika Vendama, Anna Samavati, Alarla Kanata, Ratakan, in the Vanamum Bumium, Yekaname Undra Hirndane, for Patakuna Huma, Avate Namdan, Pirikachidom, Bajalna, Minalma, Kulla Sayin Hayak, Uyurulla Anaitayim Hayin, Uyurulla Anaitayim, Namdan Niril in the Padaitom. Afala, Uminon, either Kupuram, Ningal, Iman Gula Matirhala, and Allah Kakrat. Up in the Vana, Mepati Padaka Patta, and the Lasula Katrial. Our Yelida Vasika Triadavar, and the Nutrandil Wanda, Yarakan Tria in the Sidi, Alkurwan Allah Talai, Sunna the Mura Maha, and the Naikurwan and Gradur Mojisa in Badeshuli Katakrat. Ide won Ru, Nabisallah, Hulas and Morgul, Kadalod, Torvana, in the Payan and Lim Sidi the Grail. Anak kadal sama dengan maha Quran pesegrad. Suatu rahman ini pertama di ruwala wasanagalile. Marajal bahreini yeltekian, iran de kadal gal unda aga sandi kinten. Bayi naguma barzaun laye begian. Awat kadeile adalu peradawu. Mira mudi yadur tadai irkrad. Ina Allahu taala sulukran. Kadal galena ver verata irk. Bumi adit cikal itu badi head padegran. Itulah kadal gal undu serapudia. Nigal cikal narakrad. Udah nama Ilangai India ekaname. Pirinjirat adalah tarai markam ada itu, piriwo ada onda akhiran itu. Kadal kolgani mula mahaga, ipo itu kadal sharean dikeras. Ipari dua kadal kol onda sharean dalam, awat kadeilo orang tarai irikeras. Entah Allah itu Allah sulukrat. Ida anmei kalat terlalu, minjani gal dua kadal kol sandi ke kudia orang gal rai, irik ke kudia tanie ada tayu sehidupa. Tanda tanie gal kadeilo gula, vityasa merupada kandu dikiran. Apa kadal orang yang dewi zaman samanam mila ada nabi sallallahu alaihi wasallam gel. Inda nutran da kandu beri ke kuriya visiye ta kondu warga rafun sulicjonal. Inda Quran engkau tu orang pada maha mujizawa hirikrade. Yen bade nama parkrup. Ipari erala mana seidi helai. Quran la irande Allahu taala sunnah gel. Inda kini ribuan mahi kondurukre. Marla di seidi gel akhirndalam ceri. Arimu orang samanda pada seidi gel akhirndalam ceri. Ido orang pada mujizah yen bade ribuan mahi kondu warga bade nama parkrup. Atta dah agniya tu kuriya saudar gel. Nabi Sallallahu Alaihi Wasallam dia walikah yang lalat anda, niaga perih atputanggal rawund dan, awal gel orang ira bulak, Masjidul Haram engkau makkah bulak irandik, baitul mukaddesuk arah itu jela patar gel, adu orang ira bulak lalat anda, adak Isra ini sula padam, Isra ini dal ira bil payanam seidal inbal artab, anda baitul mukaddesuk irandik, Nabi Sallallahu Alaihi Wasallam yel wanangal tanri. Sidratul Muntaha Tandi or Miraj Payanathuk Alaithu Sellappattargal. Miraj endral Vinnaga Payanam Enbadu Artham. Indha Isra Miraj Enbadu Nabi Sallallahu Alaihi Wasallamudaiya Vaazhkaiyil Nadantha Migapperiya Adbuthangalagum. Al Quranil Allahu Taala 17th Adhiyayathin Mudhalavathu Vasanathil Solugiraan. Subhanalladhi Asra Bi Abdihi Laylan Minal Masjidil Harami Ilal Masjidil Aqsa. Oru Iravil Makkavil Irukkakoodiya Masjidil Haramil Irundhu Palestine itu nilko kuriya masjid laksa aku tanadi me alai itu cendera Allah parisutta manusian Allah di baratna haula huk anda masjid laksa amai itu nilko kuriya pahdiye nanggal arul porndiye bumi yang hakir korom li nuriya bumi naya tina ibrai nama yen alai itu cendera mendal yenggal uri atta cikalil sila bettei khatu ada kah alai itu cendera enda Allah utala sulukran ganie tu kuriya sorugle ini lek nama inno ru telibai peravendum Quran dan Hadis semua sehidiya culuhan dapat.
எங்களுடைய பகுத்தறிவுக்கு அதை நாம் போட்டு பார்க்காமல் குர்ஆன் ஹதீஸ் சொன்னால் அதை அப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மீராஜ் என்கிற நிகழ்ச்சி, இஸ்ரா என்கிற நிகழ்ச்சியும் சிலருக்கு மனசுக்கு சிக்கலாக இருந்துச்சு, எப்படி நம்ம நம்புறது என்று. அதனால் சிலர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரா என்கிறது மக்காவிலிருந்து பைத்து முகஸுக்கு எடுத்து செல்லப்பட்டாங்களே அதை ஏற்றுக்கொள்வோம், மீராஜ்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, அது குர்ஆனில் வரல, ஹதீஸில் தான் வந்திருக்குது, அப்படி சிலர் மருத்துவங்க இருக்கிறாங்க. ஆனால் மீராஜ்ங்கிறதும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்து நஜ்மில் 13, 14, 15 வசனங்களில் சொல்கிறான், வலக்கது ராவு நஸ்ரத்துன் உஹ்ரா, ஜிப்ரீல் என்கிற அவரை முகமது நபி அவர்கள் ரெண்டாம் முறையும் பார்த்தார்கள். எங்கே வச்சு பார்த்தாங்க? இந்த சித்ரத்தில் முன்தகா, சித்ரத்தில் முன்தகா என்கிற இடத்துல வச்சு பார்த்தாங்க. சில நேரம் சித்ரத்தில் முன்தகாண்டா மக்காவில் எங்கேயாவது ஒரு இடத்து மக்கள் நினச்சிடக்கூடாது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்தஹா ஜன்னத்துல் மாவா, அந்த இடத்துல தான் மாவா என்கிற சொர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சித்ரத்துல் முன்தகா இடத்துல வச்சு, ஜன்னத்துல் மாவா என்ற சொர்க்கம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய உண்மையான தோட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்தார்கள் என்று சொன்னால், விண்ணுலக பயணம் மேலே வானத்துக்கு ரசூல்லா போனாங்க என்கிறது குர்ஆன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுது. அது ஹதீஸில் மட்டும்தான் வந்திருக்கு, ஏற்றுக்கொள்ள இயலான்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி கிடையாது. அடுத்தது சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதுக்கு வேறு விளக்கம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடம்போடு மீராஜ் போகலை, அவங்க அவங்களுடைய ஆன்மா போச்சுது, உடம்பு மக்காவில் இருக்க அவங்களுடைய ரூகு போச்சுது என்று சொல்லி சொல்வார்கள். கண்ணியத்துக்குரிய சவர்களே, இதுதான் இதனுடைய விளக்கமாக இருந்தால், ரசூலுல்லாஹ் மீராஜ் போய் வந்த சந்தர்ப்பத்தில் மக்காவாசிகள்கிட்ட சொன்ன சந்தர்ப்பத்தில் எல்லாரும் மறுத்தாங்க. சிலர் இஸ்லாத்தை விட்டே வெளியே போனாங்க, சொல்கிற மாதிரி இவருக்கு ஏதோ அப்செட்டாக தான் இருக்கும் போல் இருக்குதுன்னு சொல்லி. காபிர்கள்லாம் ஒருவர் மேலே ஒருவர் விழுந்து சிரித்தாங்க. ஒரே இரவில் மக்காவுக்கு போ மதிய பைத்துல் முகத்தஸ் போனாராம், ஏழு வானம் தாண்டி போனாராம் சிரித்தாங்க. கண்ணியத்துக்குரிய சவர்களே, கனவுல போனேன்னு சொன்னால் யாராவது மறுப்பாங்களா? உதாரணமாக நான் இன்றைக்கு இங்கே படுத்திருந்து சொல்கிறேன், காலையில் நாங்கள் இரவு கனவுல வீட்டுக்கு போய்த்து வந்தேன்னு சொல்லி சொன்னால் யாராவது மறுப்பீங்களா? கனவுல கண்டிருப்பான்னு நினைப்பீங்க. கனவுல நான் பைத்துல் முகத்தஸ் போனேன்னு சொன்னதுக்கு காபிர்கள்லாம் உளுந்து உளுந்து சிரிப்பாங்களா? அபுபக்கர்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களோட தோழர் இப்படியெல்லாம் சொல்கிறாரே என்று சொன்ன நேரத்தில் ரசூல் அபுபக்கர் என்ன சொன்னாங்க? அவர் அப்படி சொல்லியிருந்தால் உண்மை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொன்னார்கள். கனவுல போனதாக யாராவது பிரச்சனையை எடுப்பாங்களா? கனவுல போனதாக ரசூல் தான் சொல்லலை. அல்லாஹ் தஆலா அடிமையை அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் பைத்துல் முக்கத்தஸ் வரைக்கும் போனாங்க, அங்கிருந்து மேலே வானம் நோக்கி போனார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் நடந்தது. அதை குர்ஆனும் உறுதி செய்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் உறுதி செய்கிறது. அந்த மீராஜை ஒட்டி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்தது, ரசூலுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது, நரகம் சொர்க்கம் காட்டப்பட்டதுங்கிற செய்தி எல்லாம் விரிவாக ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த மிகப்பெரிய அற்புதங்கள் ஒன்று, காபிர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் நபின்னு சொன்னால் இந்த சந்திரனை பிளந்து காட்டுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை நோக்கி இப்படி கையை நீட்டினாங்க, சந்திரன் ரெண்டாக பிளந்து ஒன்று ஒரு மலை பக்கமும் மற்றது வேறு பக்கமாக பிரிஞ்சு நின்றது. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போது, இக்கு தரபத்தி ஸாஅத்து வன்சக்கல் கமர், மறுமை நாள் நெருங்கி விட்டது, அதன் அடையாளமாக சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வை யரவ் ஆயத்தன் யூரிலோ, அப்போ இந்த மக்கா காவிரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இவர் நம்மளோட கண்களை வசியப்படுத்திட்டாரு, சந்திரன் பிளக்கலை, நம்மளோட கண்ணுக்கு பிளந்த மாதிரி காட்டுறாரு, சூனியம் செஞ்சிட்டாரு என்று அவர்கள் சொன்னார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வை யரவ் ஆயத்தன் யூரிலோ, எந்த அற்புதத்தை காட்டினாலும் இவங்க மறுப்பார்கள். வயக்கூலு சிஹரும் முஸ்தமிர், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூனியமாக இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுவும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு கூட அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இருக்குது. ஏன்னா இந்த சந்திரனை பார்க்குறவங்க சந்திரில் நேர் கோடு போட்ட மாதிரி ஒரு பிளவு இருப்பதை உறுதி செய்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் சொல்வது என்று தெரியாமல் அதற்கு முகமதியன் வெட்டு என்று தான் சொல்கிறாங்க. ஏன்னா வேறு எந்த செய்தியிலும் அதுக்கு ஆதாரங்கள் கிடையாது. இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்ட நிறைய அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்களை பார்க்குறோம். இது அல்லாமல் கண்ணியத்துக்குரிய சொல்லுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்கள் சம்பந்தமாக ஹதீஸ்கள் தான் பேசப்படுது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கும் ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. அப்போது ஒளி செய்வதற்கு தண்ணி இல்லாமல் இருந்தது. நபி தோழர்கள் சிலர் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு ஒரு பாத்திரத்தில், அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கொடுத்து சொன்னாங்க, வேறு தண்ணி கிடையாது, இதுதான் தண்ணி இருக்குது என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தன் கையை அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார்,
faraitul ma'a yanba'u min tahta asabi'ih. Nabi sallallahu alaihi wasallam viralgalukku keelal thanni neeruttu varuvathu pola varuvathai naan paarthen endru solugirar. அதிலிருந்து நிறைய சஹாபாக்கள் அந்த படையிலிருந்து அத்தனை பேருமே அதிலிருந்து ஒளி செய்தார்கள் தங்களுக்கு தேவையானதை குடித்தார்கள் என்கிறது ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் நடி விரல் அடி கையில இருந்து நீரொட்டுகள் வருவது போன்று தண்ணி பீரிட்டு வந்திருக்கிறது. சஹாபாக்கள் அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒரு அற்புதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. ஆனால் இதை போன்ற சில அற்புதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில நேரங்களில் கற்கள் ரசூலாக்கு சலாம் சொல்லியிருக்குது, மரங்கள் பேசியிருக்குது, ஒட்டகம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறைப்பாடு வைத்ததுக்கான ஹதீஸ்கள் இருக்குது. இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. இதே போல உணவு அதிகமாகிறது என்கிற மாதிரியான அற்புதங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு சம்பவம், அதில் நாங்கள் இல்மினுடைய முக்கியத்துவத்தையும் சேர்த்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி. ஆனால் அவங்க பிற்காலத்தில் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கைக்கும் பிறகு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஹிஜ்ரி 6 தாண்டி தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வருடங்கள் தான் வாழ்ந்தவர். ஆனால் நிறைய ஹதீஸ்கள் அறிவிப்பார். அப்போ அவரிடத்தில் கேட்பாங்க, நீங்கள் எப்படி நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட கேட்பாங்க, நான் ரசூலோட மனைவியாக இருக்கிறேன், என்னை விட அதிகமாக நீங்கள் ஹதீஸ் அறிவிக்கிறீங்களேன்னு கேட்குற போது அவர் சொல்லுவார், நீங்கள் ரசூலாவோட வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க, நான் வெளியில் எங்கெங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் ரசூலாவோட இருப்பேன் என்று சொல்லுவார். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, நீங்கள் எப்படி படித்தீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, நான் எப்படி படித்தேன் தெரியுமா, நான் திண்ணை தோழர்களில் ஒருவர், எனக்கு உழைப்பு கிடப்பு அது என்ன கிடையாது, ஏதாவது கிடைச்சா சாப்பிட்டுக்கொள்வேன், ரசூல்லாவோடு இருந்து நான் ஹதீஸ்களை படிப்பேன். ஆரம்பத்தில் எனக்கு மனப்பாடம் இல்லாமல் இருந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக துவா செஞ்சாங்க, அதற்கு பிறகு அவங்க என்ன சொன்னாலும் நான் மறப்பது கிடையாது. அவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் பசி தாங்க முடியாமல் பாதையோரங்களை நான் மயங்கி விழுந்து விடுவேன். மக்காவாசிகள் அந்த மதீனாவாசிகள்கிட்ட ஒரு தவறான நம்பிக்கை இருந்துச்சு, பைத்தியக்காரனுடைய தலையில் மிரிச்சா பைத்தியம் தெளியும் நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் நான் எங்கேயாவது விழுந்திருப்பதை கண்டால் பைத்தியக்காரன் ஒருத்தன் விழுந்திருக்கிறான்னு சொல்லி எனக்கு நன்மை செய்யறதா நினச்சி மிரிச்சிட்டு போவாங்க. எனக்கு பைத்தியம் கிடையாது, பசி தாங்க முடியாமல் நான் விழுந்து கிடப்பேன். ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்ற போது என்னால் நிமிந்து நிற்க முடியாத அளவுக்கு பசியாக இருந்தது. அன்றைய நாளை சமாளிக்க முடியாமல் இருந்தது. தொழுது முடிந்ததுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டேன். அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்பது எனது நோக்கம் கிடையாது. கழிச்சு கழிச்சு போவார், பின்னால் போனால் வீட்டில் இருந்து ஏதாவது தருவார், சாப்பிட்டு கொள்ளலாம் என்கிறதுக்காகத்தான் நான் சலாம் சொன்னேன், ஆயத்தை பற்றி கேட்டேன். ஆனால் அவங்க பதிலை சொல்லிட்டு போயிட்டாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களை சந்தித்து அவங்கள்ட்ட போய் நான் விளக்கம் கேட்டேன். அவங்களும் விளக்கம் சொல்லணுன்ற நோக்கம் கிடையாது, கழிச்சு கழிச்சு போவார், பின்னாலே போனால் வீட்டுக்கு போனால் ஏதாவது தருவாங்க, அதற்கு அப்பட்டாவது இன்றைய நாளை சமாளிக்கலாம் என்று நான் நினைத்தேன். அவரும் விளக்கம் சொல்லிவிட்டு போய்விட்டார். இன்றைக்கு என்னால் நிமிந்து நிற்க முடியாது, இன்றைய நாளை சமாளிக்க முடியாது என்று நான் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். நான் அவருக்கு சலாம் சொன்னேன். ஃபத்தபஸ்ஸம ஹீன ரஆனி, என்னை கண்டதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள். வஅரப மா ஃபீ நஃப்ஸி வமா ஃபீ வஜ்ஹி, நான் என்ன நோக்கத்தில் இருக்கிறேன் என்பதை ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். என் முகத்தில் இருக்கக்கூடிய பசியினுடைய கொடூரத்தையும் விளங்கி கொண்டார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அபாஹுர் இல்சிக் இல்சிக், அபூ ஹுரைரா என்னோட ஒட்டிக்கொள் என்று சொல்லி அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள். சாப்பிட ஏதாவது இருக்குதா என்று கேட்டார்கள். அவருடைய யாரோ ஒரு மனைவியுடைய வீட்டில் கொஞ்சம் பால் இருந்தது, அந்த பால் கிடைத்திருப்பதாக சொன்னார்கள். பால் சதக்காவாக கிடைத்தால் அப்படியே திண்ணைத்தோழர்களுக்கு ரசூல்லா கொடுத்து விடுவார்கள். ஏதாவது உணவு சதக்காவாக கிடைத்தால் திண்ணைத்தோழர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அன்பளிப்பாக கிடைத்தால் திண்ணைத்தோழர்களுக்கும் கொடுப்பார்கள், அவர்களும் எடுத்துக்கொள்வார்கள். இது அன்பளிப்பாக கிடைத்த பால் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறாங்க, ஆகா கொஞ்சம் பால் இருக்குது, இதை குடித்தாவது இன்றைய நாளை சமாளித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற போதே ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா போய் திண்ணைத்தோழர்களை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்கிறார்கள். அப்போ அபூ ஹுரைரா அவங்க நினைக்கிறாங்க, ஆகா இருக்கிறது கொஞ்சம் பால், திண்ணைத்தோழர்கள் கூடி குறைவாங்க, சில நேரம் கூடுவாங்க சில நேரம் குறைவாங்க, ஆக கூடது 70 பேர். ஆனால் இவங்க திண்ணைத்தோழர்களை பொறுத்தளவில் எப்பயுமே பசியில் வாழ்றவங்க. ஆனால் இந்த கொஞ்சம் பாலை வச்சு கொண்டு திண்ணைத்தோழர்களை கூப்பிட்டு என்ன செய்வது என்று நான் மனசுக்குள் நொந்து கொண்டேன். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிரகாரம் நான் போய் திண்ணைத்தோழர்களை அழைத்து வந்தேன்.
பாலை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது கையில் தந்து அபூ ஹுரைரா இவங்களுக்கு கொடுங்க என்று சொன்னார்கள். எல்லாரும் அந்த பாலை குடித்தார்கள். குடித்து முடிந்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூ ஹுரைரா வேறு யாராவது இருக்கிறாங்களா என்று சொன்னதும், நானும் நீங்களும் மட்டும்தான் இருக்கிறோம் யாரா சொல்லா என்று சொல்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய கையில் ரசூல்லா கொடுக்குறாங்க, குடிங்க என்று சொல்கிறாங்க. குடிச்சிட்டு ரசூல்லா குடிக்க வேணுமேங்கிறதுக்காக கொஞ்சம் வச்சு கொடுக்குறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிங்கன்னு சொல்கிறாங்க, திரும்பவும் கொடுக்குறார், குடிங்கன்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க, என்னால் இதற்கு மேல் குடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு நான் குடித்து விட்டேன், குடித்தேன். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தேன், அவர்கள் குடித்தார்கள் என்கிற ஹதீஸை நாங்கள் சஹீஹுல் புகாரியில் பார்க்குறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸில் ஒரு கோப்பை பாலை, அதுவும் ஒருவர் ரெண்டு பேருக்கு போதாது என்கிற நிலை இருக்கக்கூடிய பாலை, பல சகாபாக்கள், பட்டினியில் இருந்த பல சகாபாக்கள் குடித்திருக்கிறார்கள், அவ்வளவு பேருக்கும் அது போதுமானதாக இருந்தது என்கிற நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். இதில் அபூ ஹுரைரா அவங்க இதை சொல்லி என்ன சொல்ல வராங்கண்டா, இப்படி வறுமையில் நிலையில் தான் நாங்கள் மார்க்கத்தை படித்தோம்னு சொல்ல வராங்க. இதில் நாங்கள் ரசூல்லாட ஒரு பண்பையும் விளங்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி நடக்கிறேன்னா அவங்க மதீனாவுடைய அரசர், மதீனாவுடைய ஜனாதிபதி, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த பகுதியில் வாழக்கூடிய பரம ஏழைகள் குடிச்சிட்டு வெஞ்சிற கோப்பையில் குடிப்பானா? ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க குடிச்சிட்டு கொடுத்துருக்கலாம். 70 அந்த சஹாபாக்கள் எல்லாரும் வாய் வச்சு குடித்த அந்த கோப்பையை ரசூல்லா கடைசியாக வாய் வச்சு குடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்படி ஒரு தலைவரை அல்ல சாதாரண மனிதனை கூட இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கலாது. நாமண்டா கூட ஒரு ஏழைக்கு கொடுத்த கூட சாதாரண நண்பர்களோட பரிமாறிக்கொள்ளலாம். ஒரு சாதாரண வறிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்டு வைக்கிறதை குடிக்கிறதுங்கிறது யாருமே செய்ய மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு எவ்வளவு அந்நியுன்யமாக எவ்வளவு நெருக்கமாக பழகி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த சம்பவமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல சந்தர்ப்பங்களிலே உணவு அதிகமாக பரக்கத் செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பம் அகழிப்போர் நடக்கிறது. அகழிப்போருக்கான அதாவது அகழி தோண்டி கொண்டிருக்கிறாங்க, அந்த யுத்தம்னு சொல்லுவோம். காபிர்கள் 10,000 பேர் வாராங்க, அவங்க வாரதுக்கு இடையில் அகழி தோண்டணும். பெண்களையெல்லாம் ஒரு பகுதியில் வச்சுட்டு சஹாபாக்கள் பெரிய போராட்டத்தோடு அகழி தோண்டி கொண்டிருக்கிறாங்க. இதில் கடுமையான வறுமையோடு இருந்தாங்க, சாப்பிட கொண்டும் இல்லாத நிலையில் இருந்தாங்க. அதில் ஒரு பெரிய பாறங்கள் ஒன்று தோண முடியாமல் அகப்பட்டுருது. சஹாபாக்கள் உடச்சொடைச்சி பார்த்தாங்க, உடையலை. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, யார் சொல்லுவோம், கல்லோண்டு அகப்பிடிச்சு உடைக்கவே முடியலைன்னு சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து உடைச்சாங்க. அப்போ உடைக்கின்ற போது கூட அதிலே ஒரு மூஜிசா நடந்தது. அடிக்கின்ற போது ஒரு ஒளி வெளியே விட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது சல்மான் பாரிசில் அவங்க கண்டாங்க. என்ன யாரை சொல்லான்னு கேட்டபோது முதல் அடியில் சொன்னார்கள், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் முஸ்லீம்களால், உரோபம் அது முஸ்லீம்களால் வெற்றி கொள்ளப்படும் என்கிறத அந்த சந்தர்ப்பத்தில் முன்னறிவு செய்தார்கள். அது பின்னால் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சி செய்கின்ற போது ரசூலுல்லா அந்த கல்லை உடைச்சோடனே அந்த ஏற்கனவே உடைச்ச சகாபாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. அப்படி இவ்வளோ நேரம் நம்ம அடிச்சடிச்சு இந்த உடையலை என்று அவங்களா சொல்கிறாங்க, யார் சொல்லா ரெண்டு நாள் சாப்பிடல அதனால தான் உடைக்க முடியலைன்னு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு நாள் சாப்பிடலாம், மூணு நாள் சாப்பிடலன்னு சொல்கிறாங்க. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு கவலை வருதா, ரசூலுல்லா மூணு நாள் சாப்பிடலையான்னு சொல்லி உடனே ரசூலுல்லாட்ட அனுமதி கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க. போய் மனைவிட கேட்குறாங்க, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு. கொஞ்சம் மாவு இருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது. அப்போ இவங்க ஆட்டுக்குட்டி அறுத்து கறியை வெட்டி கொடுத்துட்டு அந்த மாவை கொஞ்சம் அரைச்சி நீ ரொட்டி சுட்டு நான் ரசூல்லாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அப்போ அவங்க மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க, ரசூல்லாவோட ஒரு ஆள் இல்லாட்டி ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நபியோட ஒரு ஆள் அதாவது ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹா அபு ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, அது ஜாபிரில் அவங்க வந்து ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, இந்த உணவு உங்களுக்கு பகலைக்கு நான் உணவு தயாரிச்சிருக்கிறேன், நீங்கள் உங்களோட ஒரு ஆள் இல்லாட்டி ரெண்டு பேரும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொல்லிவிட்டு இவர் முன்னால் போகிறார் வீட்டுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து இந்த ஜாபிர் வீட்டில் சாப்பாடு தயாராக இருக்கி வாங்கன்றாங்க. எல்லா சஹாபாக்களும் கடுமையான உழைப்பில் இருக்கிறாங்க, வறுமை பசியில் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த செய்தி இவருக்கு காதில் விழுகுது. ஆஹா, நான் ரசூல்லாவை ரெண்டு பேரை கூட்டிட்டு வாங்கலாட்டி ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னால் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்களே, நான் என்ன சொல்லி இவங்களை திருப்பி அனுப்புறது, என்ன செய்கிறது என்று பதட்டத்தோடு போகிறாங்க. போய் அவங்களோட மனைவிட சொல்கிறாங்க, வாழ்நாளில் இன்றைய நாளை சமாளிச்சிட்டேன்னா என்னை வாழ்க்கிற இதுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன கேட்குறாங்க மனைவி. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நான் ரசூல்லாட்ட சொன்னால் நான் ரசூல்லா இருக்கிற எல்லாரும் கூட்டிகிட்டு வராங்களேன்ட்டு. அப்புறம் அவங்கள மனைவி எவ்வளோ ஈமானோடு இருக்கிறான்னு பாருங்கள். அவங்க மனைவி கேட்குறாங்க, நீங்கள் ரசூல்லாட்ட என்ன சொன்னீங்க? அப்போ நான் ஒரு ஆள் அல்லது ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வாங்க நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்க தானே,
அல்லாஹ்வுடைய தூதர் தானே மற்றவங்களை கூட்டிட்டு வராங்க, அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்கன்னா அதில் பிழை இருக்காது, நீங்கள் ஏன் பதறீங்க என்று சொல்கிறாங்க. ஜாபிர் நாங்கள் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவியினுடைய இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு தான் எனக்கு நிம்மதியே வந்தது. ரசூல் சல்லாஸ்லம் வாராங்க, வந்து சொல்கிறாங்க, ஜாபிரே உன் மனைவியை சட்டியை திறக்க வேணாம்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சட்டியை திறந்து ஒரு தட்டிலே சாப்பாட்டை போட்டு 10 பேராக சாப்பிட வைத்தார்கள். சுமார் 700 பேர் அந்த உணவை சாப்பிட்டார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்குறோம். ஆக உணவுல வரக்க செய்யப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இப்படி நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். இதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இல்லாத அதாவது அதாவது குட்டி போடாத கண்டிலிருந்து கூட ரசூலா பால் எடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹுடைய பிறப்பிலேயே இந்த அற்புதங்கள் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹுடைய சொல்கள் பிறந்த சந்தர்ப்பத்தில் ஹலீமத்து சாதியா என்கிற அவங்களுடைய பாலூட்டிய தாய் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்கள்ட்ட பால் இருக்கல, பிள்ளையை கொண்டு போனதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பால் உரிச்சி அவங்களுடைய பால்மடி வட்டி போயிருந்த கிழட்டு ஒட்டகத்திலிருந்து அவங்க பால் பெற்றார்கள் என்றெல்லாம் நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். இது நபி ஸல்லல்லாஹுடைய சொல்கள் மிஹ்ராஜ் அது ஹிஜ்ரத் போகிறாங்க. ஹிஜ்ரத் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இடவெளியில் போகிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு அப்போது உம்மு மாபத்ங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவர்கள் யாராவது வறியவர்கள் பயணிகள் வந்து அவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. அன்றைக்கு அவங்களுக்கு ரசூலுல்லாஹும் அபூபக்கர் அவங்க வந்திருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அங்கே ஒரு ஓரத்தில் ஒரு ஆடு சோமில்லாத ஆடு இருந்துச்சு, மற்ற ஆடெல்லாம் மேய்க்க போய்த்தாங்க, ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்தது. அப்போ அந்த உம்மு மாபத்ங்கிற அந்த பெண்மணியை பார்த்து கேட்டாங்க, மா ஹாதி சாத், இந்த ஆடு என்னன்னு கேட்டாங்க. அப்போ இவன் சொன்னாங்க, இது பின்னு சோமில்லாத காரணத்தால் இதை விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அதில் பால் இருக்குதான்னு கேட்குற போது அதில் பால் இல்லைன்னு சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் அதில் பால் கறக்கட்டுமான்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, முடிஞ்சால் கறக்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி, ஏன்னா அதில் பாலே இல்லை, ஒரு குட்டியாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய பால் மடியை தடவி விட்டு பிஸ்மில்லா சொல்லிவிட்டு அதில் பால் எடுத்தாங்க, அவங்களும் குடித்தாங்க, அபூபக்கர் அவங்களும் குடித்தாங்க, அந்த பெண்மணிக்கும் குடிக்க கொடுத்தார்கள் என்கிற செய்தியை தபக்காத்துல் குப்ரா என்கிற இப்னு சாத் என்கிற ஹதீஸ் நூலில் பார்க்குறோம். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலே இல்லாத அதிலிருந்து பால் எடுத்திருக்கிறார்கள். இதுபோன்று ஏராளமான அற்புதங்கள் நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்நாளில் நடந்திருக்கிறது. அந்த அற்புதங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு ஈமானை மேலும் வலுவூட்டுவதாக இருந்தது, ஈமானை உறுதிப்படுத்துவதாக இருந்தது, நாம் நம்பி இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை உறுதி செய்வதாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற போது இந்த அற்புதங்கள் எங்களுக்கும் அது ஈமானுக்கு ஒளிவூட்டுவதாக இருக்க வேண்டும். சில செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு கண்ணால் காண முடியாது, ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில வார்த்தைகள் இருக்கிறதே அதனுடைய அற்புதத்தை நாங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமானது தான் அவர்கள் செய்த முன்னறிவிப்புகள். அந்த முன்னறிவிப்புகள் சம்பந்தமாக ஏற்கனவே சில செய்திகள் பேசப்பட்டிருக்கிறது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகள் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆச்சரியமான செய்திகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் அதாவது யமன் கைப்பற்றப்படுகிறது, அதாவது யமனுக்கு மக்கள் ரசூல்லாவை அதாவது தவ்வாவுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக யமனுக்கு அனுப்பினார்கள் என்கிற வரலாறு நாங்கள் பார்க்குறோம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா பனைத்த மஸ்ஜித சன்ஆ ஃபஜ்அல் அன் யமீனி ஜபலின் யுகாலு லஹு லீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யமனில் இருக்கக்கூடிய சன்ஆ என்கிற இடத்துல நீங்கள் பள்ளி கட்ட வேண்டி வந்தால் அந்த பள்ளியினுடைய கிபிலாவை லீன் என்று சொல்லக்கூடிய மலை உச்சி இருக்குதே, அந்த மலை உச்சிக்கு வலது பக்கம் வரக்கூடிய விதத்தில் அமைச்சு கொள்ளுங்க என்று சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சார்களே, ஒரு ஊரில் பள்ளி கட்டினீங்கன்னு சொன்னால் கிபிலாவை இப்படி அமைச்சு கொள்ளுங்க, இந்த மலையை ஒட்டி கிபிலாவை அமைச்சு கொள்ளுங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. இப்படி சொல்வதாக இருந்தால் அந்த ஊருக்கு ரசூலா போயிருக்கணும், ஆனால் அந்த ஊருக்கு ரசூலாம் போனது கிடையாது. அந்த ஊருடைய திசை எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்படி ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையை கவனித்து அதை கேட்டாப்போ நீங்கள் கிபிலாவை அமைச்சு கொள்ளுங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்போது நாங்கள் செட்டலைட் யுகத்தில் வாழ்கிறோம். இப்போது செட்டலைட்டில் அந்த படத்தை எடுத்து அந்த மலை உச்சியை வைத்து அதை போட்டு பார்த்தா அந்த மலையில் இருக்கக்கூடிய இதுக்கு நேர் கோடு போட்ட மாதிரி கௌபாவுலையும், கௌபாவுக்கு நாங்கள் அதாவது திசை பார்க்கின்ற போதும் கௌபா திசை வந்து விட்டால் சரி, ஆனால் அந்த மலையினுடைய உச்சியும் கௌபாவினுடைய நடுச்செண்டரும் சரியாக அமைந்திருப்பது இன்றைக்கு செட்டலைட் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்க இப்படி போனீங்கன்னா இந்த திசையை வச்சு கஃபா கிப்லாவை அமைச்சு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கு ரசூலுல்லாஹ் போனதில்லை. அவங்க உலகத்தை சுற்றி வல வந்தவர் கிடையாது, ஜியோகிராபி படித்தவர் கிடையாது, இப்படி சேட்டலைட் விட்டு பார்த்தவர் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு அற்புதம். அவங்களுடைய வாழ்நாள், அதாவது அவங்களுடைய வாக்குகள் என்பது அவங்களுடைய வாயால் வந்தது கிடையாது, அல்லாஹ்வுடைய அறிவிப்பின் பிரகாரம் வந்தது என்பதை உறுதி செய்வதாக இருக்கிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சொல்லே, சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய சாதாரண வாசனங்களாக வார்த்தைகளாக சில காலங்களில் கணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலங்கள் தாண்டி வருகின்ற போது அதுவே அற்புதமாக மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல் விசாலமானது என்று சொல்லிட்டு உதாரணம் சொல்றாங்க. உதாரணம் சொல்கிற போது மக்காவில் இருந்து ஹிஜிரங்கிற பகுதி இருக்குதே, அந்த இடத்துக்கும் இந்த மக்காவுக்கும் இடையில உள்ள தூரத்தை போன்றிருக்கும் அவனுடைய தூரம், அல்லது மக்காவுக்கும் மிஸ்ர்ல ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தூரம் போல இருக்கும் என்று சொல்றாங்க. இப்போ நம்ம சைஸ் சொல்கின்ற போது உதாரணத்துக்கு தான் சொல்லுவோம். அப்போ உதாரணம் சொல்கிற போது அளந்து சொல்வது கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு மக்காவில் இருந்து கொண்டு சொல்றாங்க, இந்த சுவனத்துக்கு வாசல் இருக்குது, அந்த வாசல் விசாலமானது. அது எப்படி விசாலமானதுன்னா, மக்காவில் இருந்து ஹிஜிரங்கிற பகுதி இருக்குதே அவ்வளவு தூரத்துக்கு விசாலமானது, அல்லது மக்காவில் இருந்து மிஸ்ர் இருக்குதே அவ்வளவு தூரத்துக்கு விசாலமானதுன்னு சொல்றாங்க. இன்றைக்கு செட்டலைட்டில் போட்டு ரசூல்லா சொன்ன அந்த ரெண்டு இடத்தையும் வச்சு பார்த்தா, மக்காலிருந்து மிஸ்ரில் அவங்க குறிப்பிட்ட அந்த இடமும், மக்காலிருந்து ஹிஜிரன் ரசூல்லா குறிப்பிட்ட அந்த இடமும் சரியான அளவில் இருக்குது, வித்தியாசம் இல்லாத அளவில் இருக்குது. எப்படி ரசூல்லா இதை சொன்னாங்க, அளந்து சொன்னாங்களா? அங்கே ரசூல்லா மிஸ்ருக்கு போனதே கிடையாது. அப்போ எப்படி இதை சொன்னாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய வார்த்தைகளும் முஜிசாவாக அற்புதமாக இருக்குது. அவங்க சொன்ன பல செய்திகள் இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. கண்ணியத்துக்குரிய சவர்களே, ஒரு செய்தியை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். அண்மையில் ஒரு யூத விஞ்ஞானி இஸ்லாத்துக்கு வரார். அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டால், அவர் ஒரு உயிரியல் ஆய்வாளர். அவர் மனிதனுடைய அந்த டிஎன்ஏ பரிசோதனை சம்பந்தமாக ஆய்வு செய்துட்டு வரார். ஆய்வு செய்து அவர் ஒரு முடிவுக்கு வரார். என்ன முடிவுன்னு சொன்னால், மனிதன் ஒரு பொருளை தொட்டான் என்று சொன்னால் அவனுடைய கைவிரல் அதில் பதியுது. அந்த கைவிரல் அடையாளத்தை வச்சு தான் இன்றைக்கு குற்றவாளிகளெல்லாம் பிடிக்கிறதுக்கு அதை ஒரு சாதனமாக பயன்படுத்துகிறாங்க. அல்லாஹ் தஆலா இதை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் மறைமுகமாக. இதே போல ஒரு ஆண் இன்னொரு பெண்ணோடு உறவு கொண்டால் அந்த உறவு கொள்வதன் மூலமாகவும் மரபணுகள் பதியுது, இந்த கைவிரல் பதிவது போல பதியுது. அது அழிவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்னு சொன்னால், 3 மாதம் அழிவதற்கு காலம் எடுக்கும் என்று அவர் ஆய்வில் முடிவாகிறார். அவருடைய ஆய்வினுடைய முடிவு, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு உறவு கொண்டால் அந்த உறவு கொண்டதற்கான இந்த கைரேகை பதிவது போல் பதிந்த டிஎன்ஏ பதிவு இருக்குதே, அது அழிவதற்கு 3 மாசமாக ஆகும் என்கிறது அவருடைய ஆய்வினுடைய முடிவாகிவிடுகிறது. இப்போ அவர் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு கணவன் தன் மனைவியை விவாகரத்து செய்தால், தலாக்கு சொன்னால், அந்த பெண் இன்னொரு திருமணம் முடிப்பதாக இருந்தால் 3 மாதம் காத்திருக்க வேண்டும். இந்த 3 மாதத்துக்குள்ள அவங்க மீண்டும் சேர்வதாக இருந்தால் சேர்ந்து கொள்ளலாம், 3 மாதத்துக்குள்ள சேரலைன்னா அந்த பெண் வேறு திருமணம் முடிக்கலாம் என்று குர்ஆன் சொல்லுது. இந்த வசனத்தை பார்த்துட்டு ஒரு ஆண் உறவு கொண்ட அந்த மரபணு பதிவு என்கிறது அழிவதற்கு 3 மாசம் தேவையாக இருக்குது, அதுக்கு சரியாக இந்த வசனம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லி அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கூட இன்றைக்கு அற்புதங்களாகவும் அறிவியல் உண்மைகளாகவும் மாறிக்கொண்டு வருகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சொர்களே, இதை சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், குர்ஆன் சுன்னா மேல் எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கு அது விளங்காவிட்டாலும் 10 வருஷத்துக்கு பிறகு வரலாம், 100 வருஷத்துக்கு பிறகு வரலாம், அதனுடைய உண்மைகள் உறுதிப்படுத்தப்படலாம். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்பட்டால் அதை ஆமன்னா சல்லம்னா, நாங்கள் ஈமான் கொள்வோம் நம்பிக்கொண்டோம் என்ற உறுதியோடு இருந்து செயல்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே வஹீனுடைய அடிப்படையில் உள்ளது, அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அதை ஈமான் கொள்வது என்கிறது எங்கள் மேலே கட்டாய கடமை. அதில் எப்படியுமே உண்மை இருக்கும், நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், சரி இருக்கும். எங்களால் புரிந்து கொண்டால் புரிய கொள்ளாவிட்டோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதங்கள், அவருடைய வார்த்தைகள் மூலமாக வந்த மூஜிசாக்கள் என்பது குர்ஆனினதும் சுன்னாவினதும் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துது. அதன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டிய அவசியத்தை சொல்லுது. இந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைப்போம்னு சொன்னால், மர்மையில் மாத்திரம் இல்லாமல் இன்மையிலும் அது எங்களுக்கு வெற்றியையும் ஈடட்டத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நாங்கள், அதாவது உறுதியாக நம்புவதற்குரிய ஒரு அடிப்படையாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சோர்களே, மூஜிசாக்களை பொறுத்தளவு அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அற்புதங்கள் என்பது நபிமார்கள் சுயமாக செய்வதில்லை, அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அனுமதி பிரகாரம் தான் அவங்க செய்வாங்க. ரெண்டாவது, நபிமார்களுடைய அற்புதங்கள் அனைத்துமே நம்முடைய பகுத்தறிவுக்கு முரண்பட்டதாகத்தான் தெரியும். ஏன்னா அற்புதத்துக்கு அற்புதம் என்கிறதே பகுத்தறிவுக்கு மாறுபட்டது.
அதை ஏற்றுக்கொள்வது என்கிறது ஈமானுடைய அம்சம். ரபிமார்கள் ரசூலுல்லா முதற்கொண்டு ஏனைய நபிமார்களால் செய்யப்பட்ட அற்புதங்களை ஈமான் கொள்வது ஈமானுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்று. நபிமார்களை ஈமான் கொள்வதில் நபிமார்களுடைய அற்புதங்களை ஈமான் கொள்வது ஒரு அம்சம். மூணாவது அம்சம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த அற்புதங்கள் அந்த முன்னே நபிமார்களை போன்றல்லாமல் ரசூலுல்லாவுடைய அற்புதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அற்புதம். அதில் அடிப்படையானது குர்ஆன், ரெண்டாவது சுன்னா. சுன்னாவில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளும் எதிர்காலத்து இன்றைக்கோ எதிர்காலத்திலேயோ உண்மைகளாக அவைகள் நிரூபிக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். எனவே குர்ஆன் சுன்னாவில் ஆழமான நம்பிக்கை வைத்து அதனுடைய அடிப்படையில் செயல்படுவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.